அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதைப்படி தான் நம்ம நடத்துகிறோம். இன்றைக்கு காலையில் கூட 7.5 7.5 உள் ஒதுக்கீடு நல்லா தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீட் தேர்வு தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பது நம்ம நிலைப்பாடு, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இந்த நீட் தேர்வினால் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து தான் உள் ஒதுக்கீடாக 7.5% இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு சுமார் 313 பேர் இன்றைக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டில் வர்றாங்க, சேர்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 841,251 பேர் இன்றைக்கி கல்வி கேட்குறாங்க 12 வகுப்பில். இதில் 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அதில் வந்து 344,485 பேர் படிக்கிறாங்க. இந்த 344,485 பேர் படிக்கிறதுல 41% படிக்கிறதுல கடந்த ஆண்டு 6 பேர் தான் இந்த நீட் தேர்வில் இன்றைக்கு தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்டு அந்த மருத்துவ இடம் கிடச்சிருக்குது. வெறும் 6 பேருக்கு 41% படிக்கின்ற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 6 பேருக்கு தான் கிடச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கு அரசு பார்த்து, நான் வந்து கிராமத்தில் படித்து இருந்தவன், ஆரம்ப பள்ளி படித்தவன், மேல்நிலைப்பள்ளி கிடையாது, அதனால் 6 வகுப்புலேருந்து 11 வகுப்பு வரைக்கும் அப்போ இருந்தது, அந்த நாங்கள் படித்து வந்தோம். இப்படி இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அறிந்து தான் அரசு 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு அதில் ஒரு 313 பேர் இன்றைக்கு கலந்தாய்வில் கலந்து கொண்டு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குழு ஆராய்ஞ்சிட்டு இருக்குது, குழு அறிக்கை கிடைச்சபடி உங்க பத்திரிகை கொடுக்கப்படும். ஏற்கனவே சொல்லிட்டு அது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, குழு கொடுக்கின்ற அறிக்கையில் தானே நம்ம தெளிவுபடுத்த முடியும். அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதை பற்றி உள்ள போகக்கூடாது. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது அதை பற்றி இங்கே விவாதிப்பது சரியா இருக்கு. என்ன மாற்றம் ஏற்படுது நீங்க சொல்லுங்க. எங்களை பொறுத்தளவுக்கு எந்த மாற்றம் ஏற்படாது, எந்த மாற்றத்தை ஏற்படாது, ஏற்படுத்தாது. அமைச்சரும் துறை செயலாளரும் கலந்து பேசிருப்பாங்க, அதை பற்றி தெரியல. இப்ப நான் முடிச்ச உடனே நான் வந்து ஃபிளைட் ஏறி வந்துட்டேன், ஏன்னா அங்கே 3 மணிக்கு தான் முடிஞ்சது. நான் வந்துட்டு நான் நேரா வந்துட்டேன், அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 24 மணி நேரமும் கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டறை திறக்கப்படுகின்றது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அதில் முழு கவனம் செலுத்தியிருக்கிறார், அதில் சம்பந்தப்பட்ட துறை செயலாளரும் இன்றைக்கு தனி கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதிலே அரசு கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறோம், அது மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை வந்து நாம் இயற்றப்பட்ட சட்டத்தை அவர்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தணும், அவர்கிட்ட தான் முழு அதிகாரம் இருக்கு. தாங்க புகார் வந்திருக்குது, புகாரின் அடிப்படையில் நீதியரசர் அவர்களை
நியமிக்கப்பட்டிருக்காங்க. நீதியரசர் விசாரணை மேற்கொள்வார் சார். இது முடிஞ்சாதானே அது தெரியும். விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் சார்? 10, 11, 12 வகுப்புகளுக்கு வந்து இந்த ஆண்டு பொதுத் தேர்வு நடைபெறும். இப்போதைக்கு சொல்ல முடியும். நீட் விவகாரம்மா, நீட் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. அதாவது ஒன்று, இந்தியாவிலேயே நம்ம ஒரு மாநிலம்தான் நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். நீட்டை எதிர்த்து போராடிட்டு ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், வேறு யாரும் கிடையாது. இதை நீட்டை கொண்டது யாரு? காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வைக்கின்ற பொழுது நீட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ யாரும் நீங்கள் கேள்வியை கேட்க மாட்டேன்ட்டீங்க. திருப்பி திருப்பி நீட்டு நீட்டு நீட்டுன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பெருமை இல்லையே, நீட் தேர்வில் நீங்கள் தவிர பெருமை பேசுங்க, தப்பாக கேட்கக்கூடாது. நீங்கள் நிருபர், கேட்குற கேள்வி கரெக்டாக கேட்கணும். பெருமை பேசுகிற என்ன பெருமை பேசணும்? என்ன இப்படி தவறாக கேட்குறீங்க? அல்ல, 7.5% உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? மொதல் 7.5 சொல்றத கேளுங்க. 7. நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க அரசு பள்ளியில, உங்களுக்கு கணக்கு தெரியுமா? சொல்லுங்க, நான் கேட்கறேன். நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி அரசு பள்ளியில எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க? நீ ஏங்க சும்மா தேவையில்லா கேள்வி கேக்குறீங்க? பாருங்க, பெருமை பேசணும்னு சொல்லாதீங்க. உண்மையாலுமே பெருமை கொள்றேன். நான் கிராமத்திலிருந்து வந்தவன், ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு செய்யுங்க. கேள்வி கேட்டு போட்டவன் நாங்க, என்ன கேள்வி கேட்குறீங்க? கேள்வி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.